வணக்கம். செல்வகுமாரின் மதியம் 2:30 நிமிட ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 August 19 சனிக்கிழமை மதிய ஆய்வறிக்கை. இன்றைய வானிலை அமைப்பு, நேற்று ஒடிசா கரை கடந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது வடக்கு சத்தீஸ்கர் பகுதியில் மத்திய பிரதேச பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா பகுதியை நோக்கி, மத்திய பிரதேசத்தில் மகாராஷ்டிராவின் வடக்கு பகுதியை ஒட்டி, அதாவது நாக்பூருக்கு வடக்கே மகாராஷ்டிராவில் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் செயலிழந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையால், அதாவது தரையோடு இருந்த காற்று சுழற்சியால் மழைப்பொழிவு வட இந்தியாவில் வலுத்த மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது. கேரளாவிலிருந்து லேசான ஈரக்காற்று மட்டும் வருகிறது. இதனால் அதிகாலை நேரங்களில் கர்நாடக எல்லையோர, கேரள எல்லையோர, தமிழ்நாட்டின் மாவட்டங்களில் தூறலுக்கு வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக கேரள எல்லையோர நீலகிரி மாவட்டத்திலையும் கோயம்புத்தூர் மாவட்டத்திலையும் கேரள எல்லையோர பகுதிகளில் அதிகாலையில் தூறல் நனைக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது. நாளையிலிருந்து அது ஆங்காங்கே வெப்பசலன மழைப்பொழிவாக கொடுக்கும். ரொம்ப குறைவான பரப்பு. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு மற்றும் நீலகிரி, கோயம்புத்தூர் வடக்கு, திருப்பூர் வடக்கு மற்றும் திருப்பூர் தெற்கு, கோயம்புத்தூர் தெற்கில் ஆங்காங்கே லேசான மழைப்பொழிவு ஆங்காங்கே கிடைக்கும். அதே போல் கொடைக்கானல் மலைப்பகுதிகளையும் நாளை கிடைக்கும். ஆனால் இது ஒரு பெரிய மழைப்பொழிவாக இருக்காது. நாளை வங்கக்கடலில் புதிய காற்று சுழற்சி வரக்கூடிய 27 உருவாகிறது. அதற்கு முன்பு ஒரு மெலிந்த சுழற்சி வங்கக்கடலில் உருவாகி இருக்கிறது. இதன் காரணமாகவும் தமிழ்நாட்டிலிருந்து மேற்கிலிருந்து வரக்கூடிய ஈரக்காற்று காரணமாகவும் தமிழ்நாட்டில் வெப்பசலன இடிமழைப்பொழிவு மாலைக்கு பிறகு உள் மாவட்டங்களில் மேகம் உருவாகி கடலோரம் நோக்கி முன்னேறி வந்து வரக்கூடிய திங்கக்கிழமை 21 இரவு நள்ளிரவு அதிகாலை மழைப்பொழிவை கொடுக்கும். இன்றைக்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு இருக்கிறது. இரவு மாலையே இருக்குது. இன்றைக்கு ஒரு நாள் மாலையே தெரிகிறது. அதாவது குறிப்பாக பழவேற்காடை ஒட்டியுள்ள திருவள்ளூர் மாவட்டத்தோட வடகிழக்கு பகுதி கும்மிடிப்பூண்டிக்கு கிழக்கே மாலையே மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு இரவு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை இருக்கும். அதே போல் வங்கக்கடலை ஒட்டியுள்ள விழுப்புரம் மாவட்ட பகுதிகளுக்கும் புதுச்சேரி பகுதிகளுக்கும் கடலூர் மாவட்ட பகுதிகளுக்கும் கூட தெரிகிறது. செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் கடலோரம் மற்றும் புதுச்சேரி கடலோரம் கூட இன்றைக்கு இரவிலே நள்ளிரவிலே நாளை அதிகாலை மழை தெரியுது. நாளை இரவு கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை இரவு திங்கட்கிழமை அதிகாலையில் விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் அதற்கு வடக்கேற்குடைய மாவட்டங்கள் கடலூருக்கும் வாய்ப்பு இருக்கிறது. திங்கக்கிழமை இரவு, செவ்வாய்க்கிழமை அதிகாலை, அதாவது 21 இரவு, 22 அதிகாலையில் நள்ளிரவு, 21 இரவு நள்ளிரவு, 22 அதிகாலையில் பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்களுக்கும் அரியலூர் மற்றும் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் வடக்கே உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு உண்டு. டெல்டா மாவட்டங்கள், அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய அரியலூர் மாவட்டம், கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டத்தில் எல்லாமே காரைக்கால், திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் கடலூர், அதேபோல் அரியலூர் மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் புதுச்சேரி, கள்ளக்குறிச்சியிலேயே விட விழுப்புரம் கூடுதலாக இருக்கும், விழுப்புரத்திலேயே கடலோரம் கூடுதலாக இருக்கும். அதேபோல் செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை கூட வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா 21 கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும். 21 நைட், 22 புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் திருச்சி, பெரம்பலூர் இந்த மாவட்டங்களுக்கும் அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே 22 மழைப்பொழிவு கிடைக்கும். 23 தென் மாவட்டங்கள், 22 தென் மாவட்டங்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இருக்குது. 23 கண்டிப்பாக கிடைக்கும். வரக்கூடிய நாட்களில் ஆங்காங்கே ஒதுக்கி இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்களில், மாலை கிடையாது, இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் மழைப்பொழிவு இருக்கும். குறிப்பாக கடலோரம் கண்டிப்பாக இருக்கும். வங்கக்கடலோரத்தில் காற்று சுழற்சி, மெலிந்த சுழற்சி வங்கக்கடலோரத்தில் உருவாகும் என்பதனால் கடல் ஓரத்தில் கண்டிப்பாக மழைப்பொழிவு இருக்கும். இன்றைக்கு இரவே கடல் ஓரத்தில் பார்த்திங்கன்னா இடிமின்னல் காணப்படும். கடலோரத்தில் வான மேகமூட்டத்துடன் காணப்படும். நாளை அதிகாலை கூட டெல்டா மாவட்டங்களிலேயும் வடகடலோர பகுதிகளையும் வான மேகமூட்டமாக காணப்படும். காரணம், கடற்கரை ஓரமாக காற்று சுழற்சி நீடிக்கும் என்பதனால் அங்கே மேகம் உற்பத்தியாகி அங்கே கடலிலே மழை பொழிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தரையை பொறுத்த வரைக்கும் வடகடலோரம், விழுப்புரத்திற்கு, புதுச்சேரிக்கு வடக்கே உள்ள மாவட்டங்களுக்கு உறுதியாக தெரிகிறது. இன்றைக்கு நள்ளிரவு, நாளை அதிகாலை. ஞாயிற்றுக்கிழமை கூடுதல் வாய்ப்பு. ஞாயிற்றுக்கிழமை இரவு, திங்கக்கிழமை அதிகாலை, திங்கக்கிழமை இரவு, செவ்வாய்க்கிழமை அதிகாலை கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கும் உறுதி. அதற்கு பிறகு அடுத்தடுத்த நாட்களில் தென் மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கிடைக்கும்.
அடுத்த சுற்று காற்று சுழற்சி தாழ்வு நிலை வந்து 26ஆம் தேதி உருவாகிறது, 25ஆம் தேதி 26ஆம் தேதி வாக்கில் உருவாகிறது. அது சற்று தெற்கு புறமாக வடக்கு ஒடிசாவில் இது உருவானுச்சு. இப்போ அடுத்தது மத்திய ஒடிசா அல்லது வடக்கு ஒடிசாவிற்கும் மத்திய ஒடிசாவிற்கும் இடைப்பட்ட பகுதி சற்று தெற்கு புறமாக உருவாகும். அந்த நிகழ்வு தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் தீவிரப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கொஞ்சம் தீவிரப்படுத்தும். இந்த மாத இறுதி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஒரு பெரிய அளவிலே அணைய நிரப்பு மழைகள் போனவை இல்லாவிட்டாலும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் வானம் அதிகாலை நேரங்களில் தூறலை கொடுக்கும், மேக உற்பத்தியை கொடுக்கும், நனைக்கும் மழை கூட ஒரு சில இடங்களில் இருக்கும். மாத இறுதியில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும். பெரிய அளவிலே மழை இல்லாவிட்டாலும் செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் தென்சின கடல் நிகழ்வு, இரண்டாவது வாரத்தில் கொஞ்சம் கூடுதல் மழை, கொஞ்சம் கூடுதல்னு சொல்வதை விட நல்ல மழைப்பொழிவு, இரண்டாவது வாரத்தில் ஒரு திருப்தியான மழைப்பொழிவு கிடைக்கும். செப்டம்பர் முதல் வாரத்திலிருந்து தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் வலுக்கும். தமிழ்நாட்டில் காற்று சுழற்சி வெப்பசலமடையும் தமிழ்நாட்டிலே இருக்கும். தமிழ்நாட்டில் கண்டிப்பாக செப்டம்பர் முதல் வாரத்தில், ரெண்டாவது வாரம், ரெண்டாவது வாரத்தில், மூணாவது வாரம், மூணாவது வாரத்தில், நாலாவது வாரம்னா அடுத்தடுத்த வாரங்களில் வெப்பசலன காற்று சுழற்சி மழை, வெப்பசலன தென்மேற்கு பருவமழை, தென்மே சுத்தமான தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகா பகுதிகளில் எல்லாமே செப்டம்பர் மாதத்தில் இருக்குது. செப்டம்பர் முதல் வாரத்தை முதல் வாரத்திலே இருக்குது. முதல் வாரத்தை விட ரெண்டாவது வாரம் கண்டிப்பாக கூடுதலாக இருக்கிறது. ரெண்டாவது வாரத்தை விட மூன்றாவது வாரம் கண்டிப்பாக கூடுதலான ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அதே போல் செப்டம்பர் மாதம் இறுதியிலையும் அக்டோபர் முன்பகுதியிலையும் நிகழ்வுகள் சாதகமாக இருக்குது. ஆந்திர பகுதியில் உருவாகக்கூடிய நிகழ்வு காரணமாக கண்டிப்பாக செப்டம்பர் பின் இரண்டு வாரம், அதேபோல் அக்டோபர் முன் 20ஆம் தேதி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். கண்டிப்பாக செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி வரை, அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடரும் என்பதனால் செப்டம்பர் அக்டோபர் 20 மொத்தம் 50 நாள் நல்ல மழை இருக்குது. அதில் கண்டிப்பாக இரண்டாவது வாரத்திலிருந்து வலுக்கு மழை கண்டிப்பாக 100% உறுதியாக ரெண்டாவது வாரத்தை விட 15ஆம் தேதிக்கு மேலே மூன்றாவது வாரத்திலிருந்து இன்னும் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீண்டகால பயிர் வைத்திருக்கக்கூடிய தென்னை போன்ற விவசாயிகள் கவலைப்பட வேண்டாம். தமிழ்நாட்டிலும் வெப்பசன மழைப்பொழிவு ஆங்காங்கே வரக்கூடிய 21ஆம் தேதி இருக்கும். ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழைப்பொழிவு இருக்கும். கடலோரம் கண்டிப்பாக இருக்கும். வங்க கடலோரம் காற்று சுழற்சி உருவாக போகிற காரணத்தினால கண்டிப்பாக நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் அந்த மழைப்பொழிவு கடலோரம் கிடைக்கும். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் தொடரக்கூடிய தென்மேற்கு பருவமழை அக்டோபர் 20க்கு பிறகு பின்வாங்கி காற்று திசை மாறி அக்டோபர் 27 தேதிகளில் தான் வடகிழக்கு பருவமழை தொடங்கும். வடகிழக்கு பருவமழை கண்டிப்பாக சராசரிக்கு மிகுதி, கண்டிப்பாக சராசரிக்கு மிகுதி. தொலைவில் இருக்கும் பொழுது நிகழ்வு தொலைவில் இருக்கும்போது மழை தராது. நிகழ்வு நெருங்கி வர மழை தொடரும், மழை தொடங்கும், தொடரும். பிறகு நெருங்கி வந்த பிறகு நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். கண்டிப்பாக நல்ல ஒரு சிஸ்டங்கள் நவம்பர் டிசம்பரில் அமைய இருக்கிறது. நவம்பர் மாத சிஸ்டம் எல்லாமே வடகடலோர மாவட்டங்களுக்கும் வடவுள் மாவட்டங்களுக்கும், டிசம்பர் மாத சிஸ்டம் எல்லாமே தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு நவம்பர் டிசம்பர் ரெண்டு மாதமே மழைப்பொழிவே கிடைக்கும். ஒட்டுமொத்தமாக நவம்பர் டிசம்பர் வடகிழக்கு பருவமழை சராசரிக்கு மிகுதி, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆக இந்த ஆகஸ்ட் போகட்டும், ஆகஸ்ட்லேயும் மழை இருக்கிறது, வெப்பச்சலனம் மழை இருக்கிறது தமிழ்நாட்டில். நல்ல ஒரு வலுவான அணைகள் இடையிறப்பும் தென்மேற்கு பருவமழை என்பது ஆகஸ்ட் இறுதி நாட்களிலிருந்து செப்டம்பர் முதல் வாரம், ரெண்டாவது வாரம், ரெண்டாவது வாரத்தில் மூணாவது வாரம் மழைப்பொழிவு கண்டிப்பாக கொடுக்கும். தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருந்து மாறுதல் அறிந்து அப்டேட்ஸ் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.